சகஜமான ரோட்ல போறப்ப திடீர்னு மழை பெஞ்சா இன்னும் புரியாத ஒரு சந்தோஷம். அந்த நிமிஷத்துல இருக்கிற கவலை, துக்கம், டிப்ரெஷன் எல்லாத்தையும் மறக்கடிச்சிரும்ல. அப்படி இங்க வாழ்க்கையில வந்த ஒரு மேகம் இந்த காலேஜ், நேரு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த மழை மேகம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அனுபவத்தை பத்தி தான் இப்போ நான் சொல்ல போறேன். கேப்போமா? காலேஜ் வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச புது சொந்தம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பயணத்தில் என் கூட அதிகமாக இருந்தவங்க, இருக்க போகிறவங்க இவங்க தான். வீதியில் இருக்கிற குப்பவாசம் மட்டும் இல்லாமல் ஜாதி மதங்கிற நெடியை கூட எங்க கிட்ட நெருங்க விடாமல் பார்த்துக்கிச்சு இந்த காலேஜோட நேச்சுரல் அட்மாஸ்பியர். பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அப்படி இருக்கும். நாங்கள் கடந்த அந்த பல விஷயங்கள் எங்களுக்கு பல கதைகளை சொல்லியிருக்கு. தோ நீங்கள் பார்க்குற செவட்டில் இருக்கிற இந்த ஓவியத்துலேருந்து, தரையில் மிஞ்சி கிடக்கிற மழை தண்ணியிலேருந்து இவ்வளவு ஏன் மண்வாசம் கூட ஒரு கதை சொல்லுங்க. என்னால் ஒரு விஷயம் மாறும், என்னை சந்தோஷமாக ஒருத்தன் எட்டி உதச்சான், என்னை அள்ளி விளையாடினாங்க, இப்படி போல. அண்ட் இந்த பில்டிங்ஸ்லேயும் நிறைய கதைகள் ஒழிஞ்சிருக்கு. ஹியர் வி ஆர் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி. வா, எவ்வளோ ஹாப்பி ஃபேஸஸில், மிஷின் வச்சு கூட அளக்க முடியாதுங்க இந்த சந்தோஷத்தை. இப்போ அப்படியே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போவோம். போகிறதுக்கு முன்னாடி, இண்டிபெண்டன்ஸ் டேனிக்கு ஆல் த இண்டியன்ஸ் ஆர்மி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொல்கிற மாதிரி காலேஜில் படிக்கிற எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ அவங்களையும் பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போவோம். ஸோ இதோ வராங்க. ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர். ஓ, வேற யார்கிட்ட பேசிட்டுறாங்களோ, தம்பை தலையை தூக்கி வச்சுட்டு போப்பா, தடுக்கி விழாமல் இருப்பேன். அண்ட் அப்படியே ஒரு ஃபேரில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் டே ஈவெண்ட் அப்படிங்கிறனால அன்னைக்கு காலேஜ் சும்மா ஜகஜோதியாக இருந்துச்சு. அண்ட் ஹேய், வாங்கடா. ஓ, நம்மளே லியோ. சரி வாங்க, கிளாஸ் ரூம்குள்ளேயே போவோம். ஓ, லஞ்ச் பீரியடோ, அதான் எல்லாம் பெஞ்சு மேலே உட்காந்துருக்கோம். வாவ், இவ்வளோ சந்தோஷமாக நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் எல்லாருமே ஒற்றுமையோடு இருக்கிற பார்க்குறப்ப, யா ஐ லைக் இட், எனக்கு ஏதோ பிடிச்சிருக்கு. டே டே, அடிச்சுக்காமல் சாப்பிடுங்கடா, கீழே தட்டி விட்றாதீங்க. பிரேக் பீரியட் கேண்டீனுக்கு வந்தாச்சு. அண்ட் ஓ ஓ ப்ரோ ப்ரோ ப்ரோ, கேமரா வச்சு கேமரா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, அப்புறம் ஆடியன்ஸுக்கும் படத்துக்குமான கனெக்டிவிட்டி மிஸ் ஆகும்ல. ஹே, காலேஜ் செகண்ட் இயர்லேருந்து எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும் சொல்லி தெரிஞ்ச எல்லாருமே லைஃபே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகிறத புரிஞ்சுக்கிட்டு வந்த அப்பதட்டல் எதுவுமே இல்லாமல் சகஜமாக ஜூனியர்ஸ் கிட்டே பழக ஆரம்பித்த சீனியர்ஸ், ப்ரீஷியஸ் கிஃப்ட்ஸ். எங்கள் வாழ்க்கையில் டீச்சர்ஸ்க்கு அடுத்தபடியாக சீனியர்ஸ் தான் எங்களுக்கு வழிகாட்டியாகவே இருந்தாங்க. வண்டர்ஃபுல் கைஸ், ஐ மிஸ் தெம். சரி, லைஃப் இப்படியே போனால் நல்லாயிருக்குமான்னு வெறும் ஃப்ளாட்டாக போயிட்டுருந்தா, சில ஆட்டம் பாட்டெல்லாம் வேணாம் இருந்துச்சு கல்ச்சுரல்ஸ். ஆனால் என்னென்னா, இந்த ஃபுட்டேஜ் மாதிரியே கல்ச்சுரல்ஸும் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. படிப்பை விட்டால் விளையாட்டு, படித்த படிப்புக்கான வேலை கிடைக்குதோ இல்லையோ, அட்லீஸ்ட் நெய்மார் ஜூனியர் மாதிரி ஒரு ஃபுட்பால் பிளேயராவது ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்துச்சு ஒரு கூட்டம். பட் சேட் ட்ரூத் என்னன்னா, வருங்கால லியோனல் மெஸ்ஸி, ரொனால்டோ அண்ட் நெய்மார் ஜூனியர் இப்படி எவனுமே அந்த கேங்கில் இல்லை. டேடே, ட்ரிபிள்ஸில் போகிறதெல்லாம் ரிஸ்க்டா அப்படின்னு சொன்னவங்க மதியில், என்ன ரிஸ்க் வந்தாலும் பார்த்துக்கலாம், வா மச்சான், நீ வண்டியில் ஏறு அப்படின்னு சொன்னேன் என்னோட நண்பர்கள், மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ மிஸ் தம் ஒன்ஸ் அகேன். And now, please stand to give respect to our national anthem. Jana Gana Mana Adhinayaka Jaya He Bharata Bhagya Vidhata Punjab Sindh Gujarat Maratha Dravida Utkala Vanga Vindhya Himachala Yamuna Ganga Uchchala Jaladhi Taranga தவ சுப நாமே ஜாகே தவ சுப ஆஷிஷ மாகே காஹே தவ ஜய காதா ஜனகண மங்கள தாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே அவ்வளோதான், இந்த மழை இப்போ ஓய்ஞ்சிருச்சு. 3 வருஷம் எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்த இந்த மழை மேகம் இப்போ எங்கள் வாழ்க்கையிலேருந்து கடந்து போயிருச்சு. என்னதான் இருந்தாலும் காலேஜ் லைஃப் ஒரு அருமையான நாட்கள் தானே, நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ், ஒற்றுமை, பாசம், நேசம், தேசப்பற்று. கடந்து போக போக பல புதுமையான விஷயங்களையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சுது. மழை பெஞ்சு ஓய்ஞ்சதுக்கப்புறம் வர சூரிய ஒளி வானத்தில் ஒரு வானவில்லை உண்டாக்கும். அதே மாதிரி இந்த காலேஜும் இந்த சொசைட்டியும் சேர்ந்து எங்கள் வாழ்க்கையில் பிரைட் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு வானவில உண்டாக்கும்னு நாங்கள் நம்பி வெளியேறினோம்.
இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு காலத்தை ஒரு தடவை மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும். அதாக கிடைக்கும் போதே நம்ம அனுபவிச்சிடணும். அதுக்கப்புறம் அழுதாலும் கண்ணை துடைக்கிறதுக்குன்னு யாருக்குமே நேரமே இருக்காது. அவ்வளோதான், இதுதானே எங்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு விஷயத்த தவிர, நம்ம வாழ்கிற இந்த நாடு சுதந்திரமானது, நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை சுதந்திரமானது. இதை நினைவு கூறணும் அப்படின்றக்காக சுதந்திர நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடுறோம். இந்த வாழ்க்கையை நம்ம ஒழுங்குறை பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளுக்கு சந்தோஷமும் முன்னேற்றமும் தானாக வந்து சேரும். நீங்கள் மனமின்றி உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களின் நண்பன் ஃபர்கான்.